वेलकम टू विडियल होम टिप्स चैनल इन पाकपो वीडियो वंडका पाकपर इतना पड़नों अब वो ये वयल कंडका वो ना तेलप अलसिटे का वे तुंडा तुड़े वो ना पटर ट्रेल पटे वो नम्बर एपी कट पड़ी पाक पापम इत सईस कट पड़ी एल वो பாருங்க வத்தலுக்கு தேவையான சைஸ்ல நான் வந்து இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இது என்ன பண்ணனும் அப்படினா இது ஒரு அகலமான பாத்திர தாளத்துல கொட்டி இத வெயில்ல காய வைக்கணும் வெண்டைக்காய் காய போடுறதுக்கு நான் ஒரு பெரிய தாளம் எடுத்துட்டேன் தாம்பாளம் அதை எடுத்துட்டு கொட்டிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாம எல்லாமே சமமா இருக்க மாதிரி போட்டுட்டு इत वो ओपन प्लेस वूड़ा ऐना माड़ की वह मूणुना का वा वल इप्ली काज अत प्रास अब और किण्ल और टम्लर तं वे वो ना इन पड़े तय आड पड़े अंका वल का नम्बर ऊरे वो कुछ टू हवर्स ऊरना पदर ना उवकी कुछ वड़च आड पड़ा आड पड़ी देवान अलग उप मिक्स पड़ी के और टू हवर्स अभी ஊர்னதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா வெயில்ல காய வைக்கணும் 2 hours ஆயிச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கரெக்ட்டா ஊறி ரெடியா இருக்கு பாத்தீங்களா இப்டி தான் வந்து நம்ம ஊத்தி வச்ச தண்ணி மோர் உப்பு அதெல்லாம் mix ஆகி ஊறி இருக்கு நீங்க தேவைக்கு வந்து வடிச்ச தண்ணி வேணும்னா ஊத்திக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா இத எடுத்து ஒரு தாளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் अल्ली मेल वाकूड़ा कुछ फ्रीय अीक्रम का ट्रांसफर पड़िटे वो नम्बर तुणी पोट मूड़ का इत पता मत मूणु प्लेट कड़चें इत मूण और टवल मूड़ वे नम्बर वो मूल की काय वो टवल पड़ा वो अब मेल का विटर अग अड़कू वरल वो नम्बर और टवल मूड़ वा सेफ மிச்சம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா இந்த இந்த மோர் தான் கிடைச்சிருக்கு இதுதான் கிடைச்சிருக்கு திருப்பி நம்ம மறுநாள் திருப்பி சாயங்காலம் இது காஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் தயிர் ஊத்தி திருப்பி ஒரு நைட் ஊற வச்சிட்டு நம்ம காய வச்சாலும் காயக்கலாம் இல்ல ஒரு நாள் ஊறினது போதும்னு சொல்லிட்டு நீங்க காய வச்சாலும் ஓகே தான் இது வந்து மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு காயணும் பாருங்க மூணு நாள் காய வச்சது எப்படி இருக்கு வந்து பாருங்க சலசலன்னு சவுண்ட் கேக்குதா इतक वतले वह वरुक रेडी आतल रेडी आई नम्ब एप वतल अपना वरुक मारे वरतेक वरते नान वरता अलग वा वतल रेडी आसा पत्र नबर लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग मरकाम अगर सब्सक्राइब बटन सब्सक्राइब பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் என்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வெண்டைக்காய் வத்தல் ரெடி பண்ணும்போது நீங்க வந்து மோர்ல உப்பு போடுறதுங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை அப்படினா நீங்க உப்பு போட்டுக்கலாம் இல்ல நான் உப்பு தேவை இல்ல உங்களுக்கு வீட்ல உள்ள பெரியவங்க உப்பு சத்து இருக்கு அப்படிங்கற மாதிரி யோசிச்சீங்க உப்பு குறைக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சீங்கனா
வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து உப்பு சத்து இருக்குது, அதனால் வந்து நாங்கள் உப்பு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து வெறும் மோரில் ஊற வச்சு நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், வெண்டைக்காய் வந்து எப்பயுமே வந்து ஞாபக சக்திக்குரிய ஒரு நல்ல காய்கறி, ஆனால் அது அவ்வளோ விலையெல்லாம் இருக்காது. குறைஞ்சபட்சம் 1 கிலோ 20 ரூபாயாக இருக்கும், மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே வெண்டைக்காய் போகாது. சீசனல், அதாவது நல்லா காய்க்கிற டயத்தில் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். கூறுகட்டியும் வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த மாதிரி டைமிங்ஸில் நம்ம நிறைய வாங்கி அந்த மாதிரி இப்போ வத்தல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த சீசனில் எனக்கு வயலில் கிடச்சதை வச்சு நான் போட்டதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து வத்தல் போடுறத பற்றி போட்டேன், போட போகிறேன்னு போட்டேன். அதை போட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே மழை வர, வெயில் அடிக்க, மழை வரும் போது எடுத்து வச்சு இப்படி காய வச்சுறதுக்கு எனக்கு ரொம்ப, இதை தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வெயில் காலத்தில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டா தான் நமக்கு வத்தல் சரியாக இருக்கும், மழை காலத்தில் நம்ம செட் ஆகாது, மாடிக்கும் வீட்டுக்கும் ஓடிட்டு தெரியணும். அதனால் வந்து வெயில் காலங்களில் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே, குளிர்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கிறது மாதிரி இந்த வத்தலையும் வெயில் காலத்தில் போடுறது நல்ல விஷயம். புதுசாக பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.